ஒரு சைக்காலஜிஸ்ட் என்ன சொல்கிறாங்க, ஒரு நாளைக்கு 600 வேர்டாவது ஒரு பெண் கட்டாயம் யூஸ் பண்ணி ஆகும். அது அடக்கப்படும் போது அவள் என்ன செய்கிறாள், ஸ்ட்ரெஸ், மென்டல் ஸ்ட்ரெஸ் ஆளாகிறாள். அவள் என்ன செய்கிறாள், அடுத்தது தனியாக பேச தொடங்குறாள். நிறைய பெண்கள் தனியாக தான் பேசிட்டு இருக்கிறாங்க. சாதாரணமான மனநோயுடைய ஸ்டார்ட்ல வாசலுக்கு வந்தாச்சு நிறைய பெண்கள், மனநோயுடைய ஸ்டார்ட்டுக்கு வந்துட்டாங்க நிறைய பெண்கள். தனியாக கதைக்க ஸ்டார்ட் என்ன கதைக்கிறாங்க, நிறைய பேர் சமயக்கட்டில் அரிசியோட கதைக்கிறாங்க, கத்தியோட கதைக்கிறாங்க, காய்கறியோட கதைக்கிறாங்க, வெட்டக்கொலை நாசமாக போனது, எப்படி பழுத தந்திரிக்கான் வாடி போயிருக்கி ரெண்டு வெட்டுறது, அரிசி எடுக்கக்குள்ள பாரு அரிசி போல இது கிடக்கு, மண் கிடக்கு. இந்த அரிசியோட கதை, சட்டியோட கதை, நெருப்போட கதை, கேஷோட கதை, எல்லாத்தோடையும் கதைக்கா ஸ்டார்ட், மனநோய் ஸ்டார்ட். நமக்கு வழங்க மாட்டேங்குது, ஏன் நாம கதைக்கல? முதல்ல கணவன் மனைவி என்கிறவங்க ஒரு நேரம் ஒதுக்கி பேசக்கூடியவங்களா இருக்கணும். அவங்க பேசிக்கொள்ளும், அவங்களுக்குள்ள ஒரு கதைங்கிற ஒரு விஷயம் இருக்கணும். இப்போ அது ரொம்ப கஷ்டமா போச்சு, கணவன் மனைவிக்கு இடையில பேச்சுங்கிறது அது ரொம்ப ஒரு கஷ்டமா போச்சு. சந்திச்சே ரொம்ப நாளாக போச்சுங்கிறாங்க, புருஷன் கொண்டாட்டி உட்காந்து பேசுறல்ல, அவ்வளோ பிஸி. கல்யாணம் முடிச்ச புதுசுல பேசிக்குவாங்க, உண்டா சாப்பிடுவாங்க, ஒரு தட்டில் திம்பாங்க, ஆளுக்கு ஒரு வாய் ஊட்டி விடுவாங்க, நல்லா அரிக்குது உண்ட உடுப்பு நல்லா அரிக்கம்பாங்க, பியூட்டி அரிக்கும் உண்ட கைப்பக்குவம் நல்லா அரிக்கம்பாங்க, நீங்கள் கொஞ்சம் குடிச்சிட்டு தாங்க நான் குடிக்க போகிறேன்னம்பாங்க, நீங்கள் கொஞ்சம் தின்றுட்டு தாங்கம்பாங்க, நீங்கள் சாப்பிட்டீங்களான்னு கேட்பாங்க. நீங்கள் இதெல்லாம் கொஞ்ச நாள் பிறகு, அதற்கும் பிறகு, அதற்கும் பிறகு தெரியலை, வாழ தெரியலை. நபிகள் நான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பள்ளி வாசலில் இஃத்திகாஃப் இருக்கிறாங்க, பள்ளியில் இஃத்திகாஃப் இருக்கிறாங்க. சஃபியா ரலியல்லாஹு தஆலா அவங்க என்ன செய்கிறாங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்திக்க கதைக்கிறதுக்காக வாராங்க. பள்ளியில் ஏத்திக்காக இருக்கிற நபியோட கணவன்கிட்ட கதைக்கல, கொஞ்சம் நாளாக போச்சு, பள்ளிக்குள்ளேயே வராங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பேசுகிறாங்க, சஃபியா நாயகிட்ட கழிச்சிக்கிட்டே இருக்கிறாங்க, ரொம்ப நேரம் கழிச்சிட்டு இருக்கிறாங்க, கணவனோட பேசிட்டு இருக்கிறாங்க, அழுக்காமல் கணவனும் பேசிட்டு இருக்கிறார். அவர் அல்லாஹ்வுடைய தூதர், பள்ளியில் ஏத்திக்காக இருக்கிறார். நான் இபாதத்துக்காக வந்திக்கணும், திக்ர் செய்யணும், குர்ஆன் ஓதணும், நான் இதுக்குள்ளே இருக்க போகிறேன், ஓடு ஓடு செல்லலையே கழிச்சிட்டு இருந்தாங்களே. நம்ம ஒரு மௌலவி பள்ளியில் இருக்கும்போது பொண்டாட்டி வந்து ஜன்னலால் கழிச்சிட்டு இருந்தோம், பார் நம்ம கலையை முடித்த இளம் தம்பதிகள் மாதிரி, வயசு 50 போச்சு இன்னமும் கதையை பாரு. பள்ளிக்குள்ளே மனுஷன் எழுத்திக்காக இருந்துட்டு பொண்டாட்டியோட கழிச்சிக்கம்பா, பொண்டாட்டியோட கழிச்சிட்டு இருந்தால் என்ன பிரச்சனை, மைனியோட கழிச்சிருந்தா தான் பிரச்சனை, பொண்டாட்டியோட நான் கழிச்சிட்டு இருக்கான். அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சஃபியா நாயோட கழிச்சிட்டு இருக்கிறாங்க, கழிச்சிட்டு மாறியா போச்சு. அவங்க போகிறதுக்கு அந்த ரோடு வரைக்கும் வந்து வழி அனுப்புறதுக்கு வெளியில் வராங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போகிறதுக்கு அந்த வெளியில் வந்து அந்த இடத்துல நின்று பிரிய போகிறாங்க. போகும்போது அந்த ரோட்டில் ரெண்டு சஹாபாக்கள் அப்படியே போகிறாங்க, சலாம் சொல்லிக்கிட்டு, அஸ்ஸலாமு அலைக்கும் யா ரசூலுல்லாஹி, வஅலைக்கும் அஸ்ஸலாம் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து, அலா ரிஸ்லிக்குமாண்டாங்க, கொஞ்சம் நில்லுங்க அப்படின்னாங்க, அலா ரிஸ்லிக்குமாண்டா கொஞ்சம் நில்லுங்கப்பா அப்படின்னாங்க. சஹாபாக்கள் அப்படியே நின்றுக்கிட்டாங்க. ஹாதிஹி சஃபியா பின் துஹையை, இது சஃபியா என்ற பொண்டாட்டி என்றாங்க. சஹாபாக்கள் ரொம்ப வேதனைப்பட்டு போய், என்ன யார் ரசூலுல்லாஹ், நாங்கள் சந்தேகம் நினைச்சிக்கோம் நினைச்சா இப்படி சொன்னீங்க அப்படின்னு. சுபஹானல்லாஹ்ண்டாங்க நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கே சொன்னாங்க, இன்ன ஷைத்தான எஜ்ரி மஜ்ரத்தம், ஷைத்தான் ரத்தம் ஒரு நரம்புலையும் ஓடுவான், அதுக்கு தான் சொன்னேன்ண்டாங்க. இப்போ ஒன்றும் இல்லை, நாளைக்கு உங்களுக்கு ஷைத்தான் சும்மா ஒரு டவுட்டை போடுவான், அந்த செக்கலுக்குள்ள ஒரு ஹொம்பளையோட கழிச்சிக்கணுண்டல் ஆரேரியா அண்டு வந்துடும். இதில் எதை நான் சொல்ல வரென்றால், போகக்கூடிய ஆக்கள் சந்தேகப்படுற அளவுக்கு நெருக்கமாக நடந்து போனது. எழுத்திக்காவி இருக்கும் போதே மனைவியோடு பேசிட்டு இருந்தது, போக போனவளை வழி அனுப்புறதுக்கு கூடவே போனது. இதுதான் ஒரு கணவன். இந்த கணவனாக நாம இருந்தால் எதுக்கு நமக்குள்ள சிக்கல் வருது, எதுக்கு சிக்கல் வருது? ரொம்ப பெரிய ஒரு பிரச்சனை. இன்னைக்கு நிறைய பிரச்சனைகள் குடும்பத்துக்குள்ள, நிறைய பிரச்சனைகள் வர்றதுக்கு காரணமே இந்த ஃபோன் தான். இந்த ஃபோன், இந்த ஃபோன் வந்ததுக்கு பிறகு தான் டிவோர்ஸ் கூட. இந்த ஃபோன் வந்து செஞ்ச வேலை, இதில் பேர் தொடர்வாடல் சாதனம். அது செஞ்சது தொடர்பை இல்லாமாக்குறது, தேவையான தொடர்பை இல்லாமாக்கி போட்டு தேவையில்லாத தொடர்பு அள்ளி கொட்டியிருக்கு. யார் யாருக்கும் லைக் பண்ணிட்டு இருக்கான், பொண்டாட்டியை லைக் பண்ணலை. பொண்டாட்டி சமைச்சத சூப்பராக இருக்குது, ஷா இது மாதிரி இந்த வாழ்க்கையிலேயே சாப்பிட்டு இல்லை, அழகாக இருக்குது.
நல்லா இருக்குது சா அப்படின்னு சொல்லி சொல்லி சாப்பிட்டு பாரு, ஆனந்தம் அடைவாள். அவள் அதுக்காக பட்ட பாடு, நெருப்பில் நின்று வெந்து போனது, நொந்து போனதெல்லாம் அப்படியே குளுமையாயிரும். ஒரு பெண் எதிர்பார்க்குறதான். காலையிலேருந்தே சமைக்க தொடங்கி 12 மணி வரைக்கும் சமைச்சு அப்படியே முடித்து கொடுக்கறது அவள் ஒரு விடுதிங்கிறதுக்கு தான். அப்படின்னு நினைக்காதீங்க, அவளுக்கு அது தேவையே இல்லை. அவள் வெறும் பச்சை தண்ணியை குடிச்சிட்டு படுத்துருவா. அவள் அவ்வளோ கஷ்டப்பட்டு சமைக்கிறதே அதுக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய ஒரு கொமாண்டுக்கு தான். நீங்கள் சாப்பிட்டுட்டு ஒரு வார்த்தை சொல்கிறீங்களே, அந்த வார்த்தைக்காக 3 நாளாக தயார் செய்வா ஒரு சாப்பாட்டுக்காக. 4 நாளைக்கு முன்னே வாங்கியாச்சு பொருள், 2 நாளைக்கு முன்னே ஊற வச்சாச்சு, எல்லாம் சில வறுத்து வச்சாச்சு, நேற்றே ஸ்டார்ட் பண்ணியாச்சு. எதுக்கு? நீங்கள் கொடுக்கக்கூடிய ஒரு கொமாண்ட் சூப்பர் டி, அவ்வளோதான். அதை நாம் வீட்டில் செய்யலை, இந்த ஃபோனில் இருந்து யாருக்கோ செஞ்சுக்கிட்டு இருக்கோம். பொண்டாட்டி புருஷன் உட்கார்ந்து பேசணும். தயவு செஞ்சு அந்த நெருக்கம் நமக்குள்ளே இருந்துட்டால் நல்ல ஒரு வாழ்க்கை. அதுக்கு வயசெல்லாம் எல்லாம் கிடையாது, எத்தனை வயசானாலும் பொண்டாட்டி புருஷன் உட்கார்ந்து பேசணும், பக்கத்திலேயே நெருக்கமாக உட்காரணும், கையை பிடிச்சிக்கிட்டே நடக்கணும், தோளை சாஞ்சிக்கிட்டு கதைக்கணும். இதை ஏன் செய்ய மாட்டேங்கிறோம்? மருமகன் எடுத்தாச்சு, மருமகள் எடுத்தாச்சு, மகனுக்கும் கல்யாணம் முடிச்சாச்சு, மகளுக்கும் கல்யாணம் முடிச்சாச்சு, பிடிச்சி கொடுத்துட்டேன். வீட்டில் மருமகளும் இருக்கிறான்னு வச்சுக்கோ, நீ உன் பொண்டாட்டி கையை பிடிச்சிக்கிட்டு பேசு, பக்கத்தில் இருந்து தோளை சாய், மடியில் படு, இதில் என்ன தப்புங்கிற. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி ஆயிஷா நாயகி சொல்கிறாங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வீட்டுக்கு வருவாங்க, நான் மாத விளக்குள்ள பெண்ணாக இருப்பேன், என் மடியில் படுத்துட்டு குர்ஆன் ஓதுவாங்கங்கிறாங்க. என் மடியில் வருது எத்தனை வயசில்? நபித்துவம் கிடைச்சதே 40 வயசில், ஹிஜ்ரத்து போனது 53 வயசில், அதுக்கு பிறகு தான் ஆயிஷா நாயோட குடும்ப வாழ்க்கை. எப்படி ஒரு 55 வயசு பிறகு மடியில் படுத்துட்டு குர்ஆன் ஓதிருக்கார்? உம்மு ஸலமா ரலியல்லாஹு அன்ஹா, இதுக்கு இளம்புள்ளன்னு வச்சுக்கோங்களே, உம்மு ஸலமா ரலியல்லாஹு அன்ஹா வயசான இன்னொரு மனைவி, அவங்க சொல்கிறாங்க, நாங்கள் 2 பேரும் ஒரு கோப்பையில் அள்ளி குளிப்போம், ஒரு பாத்திரத்தில் 2 பேரும் அள்ளி குளிப்போம், ஃபர்லான குளிப்பு குளிப்போம், 2 பேரும் குளிப்போம். குளிக்கும்போது எனக்கு எனக்கு என்று அவர் அள்ளுவார், எனக்கு வைங்க எனக்கு வைங்கன்னு நான் அள்ளுவேன், சின்ன பிள்ளை மாதிரி 2 பேருமே சண்டை செஞ்சு குளிப்போம் அப்படிங்கிறோம். இது நம்ம உண்டா குளிச்சிருப்போமா? உண்டா பாத்ரூமுக்கு போவோமா? பிள்ளைகள் என்ன நினைக்கும், என்ன நினைக்கும், உமாவும் பாப்பாவும் குளிக்காங்கன்னு நினைக்கும், முதுகு தைக்கத்தனவன். இது உமாவையும் பாப்பாவும் வயசானா பிள்ளைகள் பிரித்து வைக்கிறே. நீங்கள் உம்மாட விட்டு ஒரு மகன் விட்ட பாப்பா, இன்னொரு மகளை விட்ட உமா, பிரித்து வச்சாச்சு, வேலைக்கு ஆள் வச்சாச்சு, அதே தப்பு. தாய் தகப்பன் வயசானா ஒன்றா இருக்க விடுங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவ்வளவு பேர் இருந்தும் அபுபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் பிடிச்ச ஒரு மனுஷன் என்று சொன்னார்களே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். 6 மடியில் உயிரை விட்டாங்க. என்னுடைய ஈரக் குழந்து என்று சொன்ன மகள் மடியிலையா? மனைவி மடியில் தான் உயிர் போகுது. எவ்வளவு பேர் இருந்தும் மனைவி மடியில் தானே தோளை உயிரை விட்டாங்க. அப்போ எவ்வளோ நெருக்கமாக இருந்திருக்கிறாங்க. அப்போ புருஷம் பொண்டாட்டிங்கிறவங்க நெருக்கமாயிருங்க, கையை பிடிச்சிக்கு நடங்க, தோளை சாயிங்க, கொஞ்சம் நேரம் உட்காந்து பேசுங்க. நம்ம எவ்வளோ பிஸ்னஸ் பண்ணுறோம், கடை செய்கிறோம், 4 பேரை நம்ம மேனேஜ் பண்ணுறோம், எவ்வளோ பேருக்கு சம்பளம் கொடுக்கணும், கடைக்கணக்கு பார்க்கணும், லொரி கணக்கு பார்க்கணும், என்னையெல்லாம் செய்கிறோம். அதோடு சேர்த்து பொண்டாட்டியும் ஒரு கணக்காக போடுங்க. இன்றைக்கி அவளோட கழிச்சிட்டு இருக்கல, டைம் ஆச்சு, நான் போகிறேங்கிற கொஞ்ச நேரம் கிடைச்ச போதுமே 4 பேரோட சேர்ந்து வேட்டைக்கு போகிறதுக்கு, கொஞ்ச நேரம் கிடைச்ச போதுமே கூட்டாளியோட சேர்ந்து குளிக்க போகிறதுக்கு, எப்படா நேரம் கிடைக்கும் பொண்டாட்டியோட உட்காந்து பேசுறதுக்குண்டு ஏன் யோசிக்க மாட்டேங்கிறான்? நம்மளை நம்பி வந்தவ அவை, அந்த 4 சுவருக்குள் அவை இருக்கிறாவே. ஒரு பெண் என்கிறவ கட்டாயம் பேசி ஆகணும். பெண்ணுன்னு மட்டும் இல்லை, ஆணும் தான் பேசி ஆகணும். நாம எப்படியோ பேசி தீர்த்திடுவோம். வர்ற கஸ்டமர்கிட்ட பேசுவோம், ரோட்ல போறோன்ட்ட பேசுவோம், வாகனத்தை தனியா ஓடி போகல பேசிக்கிட்டு போவோம். நாம ஒருத்தன் அப்படியே ஓவர்டேக் பண்ணிடணும், எதும மாடு மாதிரி போறான் பாடம் இவன, இவன் பண்டி பிறல போறான்னு அதையாவதும் பேசிடுவோம். நம்ம அவள் என்ன ஆரோட பேசுகிறா? பிள்ளைகளாம் ஸ்கூலுக்கு அனுப்பிட்டா, சமயக்கட்டில் இருப்பா, நாம் எல்லாம் தூங்குற டைமில் போவோம், கதைக்க தொடங்க வாயை பொத்து நித்திர வருது, தொணை 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 தொணாண்டு அவளை வாயை அடைச்சாச்சு. கொஞ்ச நாள் போக அவளுக்கு என்ன மென்டலி ஸ்ட்ரெஸ் ஏற்படுது. தொடர்ந்து பேசணுமே ஒரு பிள்ளை, பேசாட்டி என்ன செய்யப்படும்? ஒரு சைக்காலஜிஸ்ட் என்ன சொல்கிறாங்க, ஒரு நாளைக்கு 600 வேர்டு ஆகுது ஒரு பெண் கட்டாயம் யூஸ் பண்ணி ஆகும். அது அடக்கப்படும் போது அவள் என்ன செய்கிறாள்? ஸ்ட்ரெஸ், மென்டலி ஸ்ட்ரெஸ் ஆளாகிறாள். அவள் என்ன செய்கிறாள்? அடுத்தது தனியாக பேச தொடங்குறாள்.
நிறைய பெண்கள் தனியா தான் பேசிட்டு இருக்காங்க. சாதாரணமான மனநோயிலே ஸ்டார்ட்ல வாசலுக்கு வந்தாச்சு நிறைய பெண்கள், மனநோயிலே ஸ்டார்ட்டுக்கு வந்துட்டாங்க நிறைய பெண்கள். தனியா கதைக்கு ஸ்டார்ட் என்ன கதைக்கிறாங்க நிறைய பேர், சமயக்கட்டில் அரிசியோட கதைக்கிறாங்க, கத்தியோட கதைக்கிறாங்க, காய்கறியோட கதைக்கிறாங்க, வெட்டக்கொலை நாசமாக போனது, எப்படி பழுத தந்திரிக்கான் வாடி போயிருக்கி ரெண்டு வெட்டுறது, அரிசி இருக்கக்குள்ள பாரு அரிசி போல இது கிடக்கு மண் கிடக்கு, இந்த அரிசியோட கதை, சட்டியோட கதை, நெருப்போட கதை, கேஸோட கதை, எல்லாத்தோடையும் கதைக்கா ஸ்டார்ட், மனநோய் ஸ்டார்ட். நமக்கு வழங்க மாட்டேங்குது, ஏன் நாம கதைக்கல? பிள்ளைகள்கிட்ட கட்டாயம் கதைக்கணும், சின்ன பிள்ளைகள்கிட்ட கட்டாயம் கதைக்கணும். இந்த பிள்ளைகள் பல்லு கடிக்குதுல்ல, தூங்கக்குள்ள கரமுறன்னு பல்லு கடிக்குதுல்ல, என்ன காரணம்? டாக்டர்கிட்ட போனால் என்ன சொல்லுவார்? டாக்டர் பூச்சியை கொடுங்க, பூச்சியை கொடுத்தும் கல் பல்லு கடிச்சா என்ன செய்யறேன், பல்லு கடிச்சா என்ன செய்யறேன். ஒரு ஒரு பிள்ளைய கூட்டிக்கு வராங்க, சார் பல்லு கடிக்குது, பூச்சியை கொடுத்தீங்களா? ஓ பூச்சியை கொடுத்துட்டேன். பாப்பா என்ன செய்கிறார்? அவரே இருக்கார், கேளுங்க இங்கே வாங்க தம்பி என்ன தொழில் என்ன. அவர் சொல்வார் இப்படிதான் வெளிநாட்டு வாழ்க்கை, வெக்கேஷன் வந்தாக்கள் நான் இப்படி காலையில் சுபோக்கே வேலைக்கு போயிடுவேன், நைட்டு 9 மணிக்கெல்லாம் வந்துடும், வரும்போது பிள்ளை தூங்கிருக்குமே ஓ தூங்கிருப்பேன். பிள்ளையோட கதைங்க, ஒரு 14 வாங்க பல்லு கடிச்சது நின்று போச்சு, பிள்ளைக்கே கதை இருக்கு. அந்த பாப்பா பிள்ளையோட கதைக்கல, அதுக்கு தான் பல்லு கடிக்கும். அவன் எவ்வளோ மன ஊறல்கள் இருக்கு பார்த்தீங்களா, அன்கான்சியஸ் மைண்டில் எவ்வளோ தேவை இருக்குது ஒரு மனுஷனுக்கு. கதைக்கணுமே, ஒரு மனுஷன் கதைச்சி ஆகணும், அதுவும் ரொம்ப விருப்பமான ஆளோட கதைக்கணும். எல்லார்ட்டையும் காய்ச்சி சரி வராது. அந்த பிள்ளைக்கிட்ட உமா கதைக்காதான், பாப்பா கிட்ட கதைக்கலங்கிற ஈரல் இருக்குது அவனுடைய அன்கான்சியஸ் மைண்டில் இருக்குது. பொண்டாட்டியோட மைனிமார் கதைக்காங்க, உமா கதைக்கா, பாப்பா கதைக்கா, அந்த குடும்பமே கதைக்குது, புருஷன் கதைக்கலையே, அவளுக்கு ஈரல் இருக்குது. தயவு செஞ்சு பொண்டாட்டிக்கிட்டையும் பிள்ளைகிட்டையும் கதைங்க, கொஞ்ச நேரத்தை ஒதுக்குங்க, வீட்டில் கொஞ்ச நேரம் இருங்க, ஒரு ஃப்ரீ டைம் வீட்டில் இருங்க. இந்த குடும்ப பிரிவினை செய்யக்கூடிய இந்த ஃபோனை கொஞ்சம் சூச் ஆஃப் பண்ணி வச்சு போட்டு, அது அப்படியே ஓரமா வச்சு போட்டு, சும்மா வீட்டில் இருந்து அப்படியே காய்ச்சிட்டோம். அந்த காலத்திலெல்லாம் ஒரு ஆம்பளை வேலை விட்டு வந்தால் ஃபோன் இல்லையே, வீட்டில் தான் பொண்டாட்டி பிள்ளை எல்லாரும் இருந்து காய்ச்சிட்டு இருக்கிறது. அப்பெல்லாம் இந்த வீட்டோடு சேர்ந்து விளையாட்டுக்கள், குடும்பத்தில் கல்யாணம் ஃபங்க்ஷன் வந்தால் குடும்பங்களோடு சேர்ந்து பொண்டாட்டிமாரோடு சேர்ந்து அப்படியே இருந்து அப்படியே அஜினபியா நாக்கள் இல்லாமல் மஹரமா நாக்கள்லாம் அப்படியே ஒன்று கூடிய ஒரு விளையாட்டு, சுருட்டு வாழ் வீச்சி, கம்பு வீச்சி, சிலம் பட்டி, இதெல்லாம் விளையாட்டுக்கள். பெண்களுக்குள்ள சில கவிதை போட்டிகள், கவி பாடுறதெல்லாம் அங்கே கிராமத்து புறங்கள் எல்லாம் அப்படி இருந்துச்சு. அதை பாட்டை ஒரு ஆள் எடுத்து விட்ட இடத்துலேருந்து இன்னொரு ஆள் அதுக்கு அடுத்த அடி படித்து விடணும், அதெல்லாம் இருந்துச்சு. இப்படியான விளையாட்டுக்கள்லாம் இருந்துச்சு, கயிறு இழுக்கிறதெல்லாம் இருந்துச்சு. ஒரு பெருநாள் வந்தால் அப்படியே குடும்பமாக இருந்து பேசுறது, வீட்டிலேயே எல்லாரும் இருந்து அப்படியே பேசிக்கிட்டு சாப்பிட்றது, அதெல்லாம் இப்போ இல்லையே. டைனிங் டேபிள் வேண்டி வச்சிருக்கி, சாப்பாட்டுக்கு கூட வேண்டி வச்சிருக்கி, அப்படி மூடி வச்சிருக்கி, எல்லாம் போட்டு வச்சிருக்கி, வேண்டிய ஆள் வேண்டிய நேரத்தில் போய் எடுத்து சாப்பிடலாம். நாங்கள் அந்த மாதிரி பிள்ளை வளர்க்குறோம், கோழி வளர்க்குற மாதிரி பிள்ளை வளர்க்கலாமா, கோழிக்கு தான் எல்லாம் கிடைக்குது, அதுக்கு தேவையான தீன் எல்லாம் கிடைக்குது, அப்படியே வளர்ந்துக்கிட்டு இருக்கு. அது மாதிரி தான் இன்றைக்கி பிள்ளை வளர்க்குறதும் புரிஞ்ச மாட்டாட்டி இருக்கிறதும், தேவையானதெல்லாம் கிடைக்குது. அவருக்கு நகை வேண்டி கொடுத்துருக்கேன், அழகான ஷூ வேண்டி கொடுத்துருக்கேன், ஸ்விஸ்லேருந்து ஹேண்ட்பேக் எடுத்துக்க வந்து கொடுத்துருக்கிறேன், துபாயிலேருந்து ஹபாய் கொண்டாந்து கொடுத்துருக்கிறேன், சவுதியிலிருந்து நகை கொண்டாந்து கொடுத்துருக்கிறேன், இந்தியாவிலேருந்து அவளுக்கு சல்வார் கிட்ட எடுத்துக்க வந்து கொடுத்துருக்கிறேன், அவள் கூட்டிக்கு போகாத ஊரில் கூட்டிக்கு போகாத நாடில் அவக்கென்று ஒரு காரை வண்டி கொடுத்துருக்கிறேன். நீ இதெல்லாம் சரி வராது, நீ ஒன்றை கொடுத்தியா, நீ உட்காந்து பேசிக்கிட்டு ஒன்றுமே கொடுக்க தேவையில்லை, நீ உட்காந்து பேசிட்டு அது மட்டுமே செய்ய நேரம் இல்லாமல் போகுது. நமக்கு கட்டாயம் கணவன் மனைவி உட்காந்து பேசினால் காலிக்கோடு இழுத்து மூடப்படும், அது தேவையில்லை, அங்கே வேலை இல்லை, காலிக்கோட்டில் ஒரு டாக்குமெண்ட்டும் இருக்காது. புருஷ முன்னாடி உட்கார்ந்து பேசுங்க, உங்கள் பிரச்சனையை நீங்களே பேசி தீர்த்துக்கோங்களேன், பிரச்சனையே வராதே. அப்போ இந்த ஃபோனு வந்ததுனால பொண்டாட்டியோட பேசுகிறத விட இன்னொருத்தியோட பேசுகிறதான் ஸ்டார்ட் ஆகுது. அதே மாதிரி தான் பெண்களும், இவன் வரலை வரலை பேசலை பேசலைன்னா அவள் ஒரு ஆளோட ஸ்டார்ட் ஆகிட்டு அமர அவனும் பேச தொடங்கிடுவான் அவளுக்கிட்டு. அப்போ நிறைய இந்த தவறான தொடர்புகள் எல்லாம் ஏற்படுது, ஹராமான தொடர்புகள் என்ன செய்து இவங்களுக்கு ஏற்பாடு, இப்படி ஏற்பட்டு பாரிய ஒரு பிரச்சனையை வந்து என்ன செய்து இந்த சமுதாயம் சந்திக்குது. அப்போ கணவன் மனைவி என்கிறவங்க நெருக்கமாக இருந்தால், அவங்களுக்குள்ள ஒரு 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 புரிந்துணர்வு இருந்தால், கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு சமுதாயத்தை நம்மளால் கட்டி எழுப்ப முடியும், உருவாக்க முடியும். ரொம்ப பெரிய ஒரு முக்கியமான ஒரு விஷயம்.